Welcome to Eezytutorials. In this video, we have linear queue sequential implementation or array implementation. So as usual, input and visualization coding. So queue ADT எல்லாமே பார்க்க போறோம். First queue எப்படி define பண்றது அப்படினு பார்க்கலாம். So queue எப்படி define பண்றதுனா உங்களுக்கு queue பொறுத்த வரைக்கும் ஒரு stack implementation னு பாத்தீங்கனா ஒரு array யூஸ் பண்ணுவீங்க. அதுல தான் நீங்க உங்க queue elements யூஸ் பண்ணுவீங்க. ரெண்டு index variables யூஸ் பண்றீங்க. இல்ல ரெண்டு pointers னு கூட நீங்க சொல்லிக்கலாம். ஒன்னு வந்து front இன்னொன்னு rear. The entire video லயும் நான் queue எங்கெங்கெல்லாம் இது பண்றேனோ அதுல வந்து front ஆ red color arrow mark மூலமாவோ green color arrow markல rear ஐயும் நான் depict பண்ணிருக்கேன் நீங்க பாத்துக்கோங்க. சோ இப்போ வந்து queue ஓட definition அப்ப நம்ம எப்படி எழுதுவோம்? இந்த அரேயோட பேர் நான் queue னே வச்சுக்கிறேன். சோ ஃபர்ஸ்ட் சைஸ் நான் டிஃபைன் பண்ணிக்குவேன். ஹாஷ் டிஃபைன் சைஸ் னு எதனா ஒரு நம்பர். இப்போதைக்கு நான் வந்து 6 தான், 0 to 5 தான் நான் பண்றேன். சோ 6 னு வச்சுக்கிறேன். இப்போ இன் கேஸ் எனக்கு வந்து 100 ஆ நான் queue ஓட சைஸ் மாத்தணும் அப்படினா கோடிங்ல ஒவ்வொரு இடத்துலயே நான் மாத்தணும் அவசியம் இல்ல. ஜஸ்ட் இத மட்டும் மாத்தினா போதும். சோ எங்கெங்கெல்லாம் நான் சைஸ் னு கொடுத்திருக்கறனோ அதெல்லாம்மே ஆட்டோமேட்டிக்கா 100 ஆ மாறும். சோ இதுக்கு பேர் மேக்ரோ. அதனால நம்ம மேக்ரோவா சைஸ் டிஃபைன் பண்றோம். ஹாஷ் டிஃபைன் சைஸ் 6 ஆ. இப்போ அரே எப்படி இது பண்ண போறேன்? இன் queue ஆஃப் சைஸ் இப்படி டிக்ளேர் பண்ணனா எனக்கு வந்து இந்த அரே கிடைச்சிரும். இப்போ எனக்கு ரெண்டு பாயிண்டர்ஸ் ஆர் இன்டெக்ஸ் ஃப்ரண்ட் அண்ட் ரேர் தேவை. சோ இன்ட் ஃப்ரண்ட் இன்ட் ரேர் நான் ரெண்டையுமே வந்து -1 க்கு, ஏன்னா 0 ல இருந்து 5 வரைக்கும் தான் அது மூவ் ஆகுது. 0 ல இருந்து சைஸ் -1 வரைக்கும் தான். சோ நான் queue ல எந்த ஆபரேஷனுமே பண்ணலனா இந்த queue க்கு வெளியில இருக்கணும். சோ queue க்கு 0 ல தான் ஆரம்பிக்குது. சோ 0 க்கு ஜஸ்ட் முந்தின எலமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா -1. அதனால நான் ஃப்ரண்ட் இஸ் ஈக்குவல் டு -1, ரேர் இஸ் ஈக்குவல் டு -1 அப்படின்னு சொல்லி நான் வச்சுக்கிறேன். சாரி, இப்போ இதுதான் கியூவோட டெஃபினிஷன். அப்போ கியூவோட டெஃபினிஷனில் சைஸ் ஃபர்ஸ்ட் மேக்ரோவை டிஃபைன் பண்ணுறேன். இன் கியூ ஆஃப் சைஸ் இன்ட் ஃப்ரண்ட் இஸ் ஈக்குவல் டு -1, ரேர் இஸ் ஈக்குவல் டு -1. ஸோ இந்த மூணு விஷயங்களையும் நீங்கள் டிஃபைன் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட கியூ டெஃபினிஷன் ஓவர். ஸோ செகண்ட் ஏடிடி, இது வந்து ஏடிடி கிடையாது, இது டெஃபினிஷன். இப்போ நம்ம ஒரு ஏடிடியாக பார்க்க போகிறோம். கியூ அண்டர் ஃப்ளோ, கியூ ஓவர் ஃப்ளோ, என்கியூ, டிக்யூ, டிஸ்பிளே ட்ராவர்ஸ், இதுதான் பேசிக் ஏடிடிஸ். ஃபஸ்ட்டு வந்து கியூ ஓவர் ஃப்ளோ பார்க்க போகிறோம். ஸோ கியூ ஓவர் ஃப்ளோனா கியூவில் உங்களுக்கு இடம் இல்லை, இதோட நிறைஞ்சிருச்சு, இதுக்கு மேலே வந்து உங்களால் எலமெண்ட்ஸ் இன்சர்ட் பண்ண முடியல அப்படின்னா அது கியூ ஓவர் ஃப்ளோ. ஸோ எப்போ உங்களுக்கு வந்து கியூ ஓவர் ஃப்ளோ, இப்போ ஃப்ரண்ட் அண்ட் ரேர் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக. ஸோ ஃப்ரண்ட்டுங்கிறது எந்த எலமெண்ட்டை நீங்கள் டெலிட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத பாயிண்ட் பண்ணுறது தான் ஃப்ரண்ட்டு. லாஸ்ட்டாக எந்த இடத்துல எலமெண்ட் இன்சர்ட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத பாயிண்ட் பண்ணுறது தான் ரேர். ஸோ கியூ ஓவர்ஃப்ளோ ஆயிடுச்சுன்னா இந்த ரேர் வந்து சைஸ் -1 பாயிண்ட் பண்ணியிருந்துச்சுன்னா உங்களுக்கு கியூ முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். ஏன் சைஸ் -1? ஏன்னா அரேயோட இண்டெக்ஸ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 0 to size -1. இப்போ சைஸ் 6 கொடுத்தீங்கன்னா 0, 1, 2, 3, 4, 5. ஸோ டோட்டலாக 6 எலமெண்ட்ஸ் வந்துடும். ஸோ 0 ல இருந்து சைஸ் -1 வரைக்கும் இருக்கிறதுனால நான் கண்டிஷன் என்ன கொடுக்குறேன்? இஃப் ரேர் இஸ் ஈக்குவல் டு ஈக்குவல் டு சைஸ் -1னா எனக்கு பிரிண்ட் ஆஃப் என்னோட கியூ வந்து ஓவர் ஃப்ளோ ஆயிடுச்சு அப்படின்னு. நீங்கள் ஃபங்க்ஷனாக கால் பண்ணுறீங்க அப்படின்னா பாசிட்டிவாக இருக்குது, சக்ஸஸாக இருக்குன்னா ரிட்டர்ன் 1, எல்ஸ் ரிட்டர்ன் 0 அப்படிங்கிறது நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இது வந்து கியூ ஓவர் ஃப்ளோ. அடுத்தது வந்து கியூ அண்டர் ஃப்ளோ. அண்டர் ஃப்ளோனா என்ன அர்த்தம்? ஸோ இந்த ஓவர் ஃப்ளோ வந்து எதுக்காக நம்ம எழுதுகிறோம் அப்படின்னா, நீங்கள் இப்போ என்கியூ பண்ண போகிறீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு இடம் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் என்கியூவே பண்ண முடியும். ஸோ எவ்ரி டைம் என்கியூ பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஓவர் ஃப்ளோ கண்டிஷனை செக் பண்ணிட்டு தான் என்கியூ பண்ணணும். ஸோ அண்டர் ஃப்ளோ கண்டிஷன் வந்து டிக்யூ பண்ண போகிறீங்க. இப்போது இந்த கியூலேருந்து எலமெண்ட்ஸை வெளியில் டெலிட் பண்ண போகிறீங்க அப்படின்னா உள்ளே இருந்தால் தானே நீங்கள் டெலிட் பண்ண முடியும். ஸோ உள்ளே இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணுறது தான் கியூ அண்டர் ஃப்ளோ ஏடிடி பார்க்குறோம். ஸோ இப்போ கியூ அண்டர் ஃப்ளோ ஆகிறதுக்கு ரெண்டு கண்டிஷன் இருக்குது. இப்போது ஒரு எலமெண்ட்டுமே கியூவில் இல்லை அப்படின்னாலும் கியூ வந்து அண்டர் ஃப்ளோ. ஒரு சாரி, ஸ்டார்ட். இப்போ கியூ அண்டர் ஃப்ளோ கண்டிஷன் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு கியூவை டிக்யூ பண்ணுறதுக்கு முன்னாடி கியூ அண்டர் ஃப்ளோ கண்டிஷன் செக் பண்ணிட்டு தான் நீங்கள் கியூவை டிக்யூ பண்ண முடியும். ஸோ அண்டர் ஃப்ளோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா நீங்கள் டெலிட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கியூவில் எலமெண்ட்ஸே இல்லை அப்படிங்கிற கண்டிஷன் தான். ஸோ எலமெண்ட்ஸே இல்லைங்கிற ஸ்டேட் எப்போ வரும்? நீங்கள் இனிஷியலாக ஒன்றுமே இன்சர்ட் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு வந்து எலமெண்ட்ஸே இருக்காது. அப்போ இனிஷியலாக நீங்கள் ஃப்ரண்ட்டை வந்து ஃப்ரண்ட்டாயும் ரேரையும் நீங்கள் எப்படி இனிஷியலைஸ் பண்ணியிருந்தீங்க? -1க்கு கியூவை டிஃபைன் பண்ணுற இடத்துல
நம்ம வந்து மைனஸ் ஒன்னுக்கு தான் இனிஷியலைஸ் பண்ணி வச்சுருக்குறோம். ஸோ அப்போ அந்த கண்டிஷன்லேயும் உங்களுக்கு க்யூவில் எந்த எலமெண்ட்டுமே இருக்காது. இன்னொரு ஒரு கண்டிஷன் என்னென்னா, நீங்கள் வந்து இப்போ மூணு எலமெண்ட் வச்சுருக்கிறீங்க, இன்சர்ட் பண்ணி முடிச்சிட்டிங்க, இப்போ இதை டெலிட் பண்ண போகிறீங்க. இப்போ டெலிட் பண்ணுற ப்ரொசீஜர் என்னென்னா, நீங்கள் வந்து ஃப்ரண்ட் எதை பாயிண்ட் பண்ணியிருக்கோ அதை டெலிட் பண்ணிட்டு ஸோ அதை டெலிட் பண்ணிட்டு ஃப்ரண்ட்டை மூவ் பண்ணிக்கணும். ஸோ அகெயின் வந்து அதுக்கு அடுத்த எலமெண்ட்டை வந்து ஃப்ரண்ட் என்ன பாயிண்ட் பண்ணியிருக்கோ அதை டெலிட் பண்ணிட்டு ஃப்ரண்ட்டை மூவ் பண்ணிக்கணும். ஸோ இதுதான் வந்து டெலிட் பண்ணுறதுக்கு. இப்போ இந்த க்யூவில் மூணு எலமெண்ட் இருக்குது. இப்போ நான் மூணாவது டைம் டிக்யூ பண்ண போகிறேன். ஸோ டெலிட் பண்ண போகிறேன்னா ஃப்ரண்ட் 20 பாயிண்ட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா 20 டெலிட் பண்ணிட்டு ஃப்ரண்ட்டை மூவ் பண்ணிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் மொதல் ஒரு க்யூவில் மூணு டிக்யூ ஆக்டிவிட்டீஸ் பெர்ஃபார்ம் பண்ணேன். மூணு டிக்யூ ஆக்டிவிட்டீஸ் பெர்ஃபார்ம் பண்ணோன்னே என்னோடய ஃப்ரெண்ட்டு ரேரை தாண்டிடுச்சு. அப்போ ஃப்ரெண்ட்டோட வேல்யூ ரேரோட வேல்யூவோட அதிகமாகிடுச்சு இல்லை ஈக்குவலாகிடுச்சு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு உள்ளே எலமெண்ட்ஸே இல்லை அப்படின்னு அர்த்தம். அப்போ க்யூ அண்டர் ஃப்ளோவில் வந்து இஃப் ஃப்ரண்ட் இஸ் ஈக்குவல் டு ஈக்குவல் டு -1, இனிஷியலாக நீங்கள் எதுவுமே ஆரம்பிக்கல அப்படின்னாலும், இல்லை ஃப்ரண்ட்டு ரேரை தாண்டிடுச்சு, ஃப்ரண்ட் கிரேட்டர் தேன் ரேர் அப்படியா இருந்தாலும் உங்களுக்கு உள்ள எலமெண்ட் இல்லை, க்யூ எம்டியாக இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ பிரிண்ட் ஆஃப் க்யூ இஸ் எம்டின்னு போட்டு ரிட்டன் 1 போட்டுக்கலாம். எல்ஸ் பாட்டில் க்யூ ஹேஸ் எலமெண்ட்ஸ் நீங்கள் பிரிண்ட் பண்ணால் பண்ணிவிட்டு ரிட்டன் 0 போட்டுக்கலாம். ஸோ இதுதான் வந்து க்யூ அண்டர் ஃப்ளோ கண்டிஷன். ஸோ க்யூ அண்டர் ஃப்ளோ கண்டிஷனுக்கு ரெண்டு கண்டிஷன் எழுதணும். ஒன்று வந்து -1 இருக்கணும் ஃப்ரண்ட்டு, இன்னொன்று ஃப்ரண்ட்டு ரேரை தாண்டி ட்ராவல்ஸ் பண்ணியிருக்கணும். இப்போ அடுத்த ஏடிபி என்க்யூ. ஸோ என்க்யூ பண்ணணுன்னாலே ஃபஸ்ட்டு ஓவர் ஃப்ளோ ஆயிருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிட்டு தான் நீங்கள் பண்ணணும். ஓவர் ஃப்ளோ கண்டிஷன் இஃப் ரேர் இஸ் ஈக்குவல் டு ஈக்குவல் டு சைஸா. அப்போ என்க்யூ பண்ணுறதுக்கு இஃப் ரேர் இஸ் ஈக்குவல் டு சைஸ், பிரிண்ட் ஆஃப் க்யூ இஸ் ஃபுல், உங்களால் என்க்யூ பண்ண முடியாது. அப்படி இல்லை அப்படின்னா என்ன பண்ணணும்னு பார்க்கலாம். இப்போ என்க்யூ பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு என்ன இன்புட் தேவை, ஒரு எலமெண்ட்டை யூசர்ட்டை வந்து வாங்கணும். ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அப்போ இன்ட் ஐட்டம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு print of enter the item, scan of ampersand, scan of percentage டி ஆம்பர்சன் ஐட்டம்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ஐட்டத்தோட வேல்யூ கிடச்சிரும். இப்போ அடுத்தது செகண்ட் ஸ்டெப் வந்து வச்சுருக்கிறேன். அடுத்த தேர்ட் இந்த தேர்ட் இமேஜ் பாருங்கள், இது அதுக்கு அடுத்தது வரேன். ஸோ இப்போ இந்த தேர்ட் இமேஜில் நீங்கள் எப்படி இது பண்ணுவீங்க, ரேர் வந்து உங்களுக்கு இப்போ 2 இருக்குது. ஸோ 2 3 நீங்கள் ரேரை மூவ் பண்ணணும். அதுக்கப்புறமா நீங்கள் வாங்கின ஐட்டம்ங்கிற எலமெண்ட்டை க்யூ ஆஃப் ரேரில் எழுதணும். ஸோ இதுக்கு நீங்கள் கோடிங் என்ன எப்படி எழுதுவீங்க, ரேர் +++ இல்லை ரேர் இஸ் ஈக்குவல் டு ரேர் +1. ஸோ ரேரை மூவ் பண்ணணும், ரேர் க்யூவோட ரேரில், க்யூ ஆஃப் ரேரில் ஐட்டமை இது பண்ணணும். க்யூ ஆஃப் ரேர் இஸ் ஈக்குவல் டு 60. ஸோ இதுதான் கோடிங்கில் வரும். இந்த இடத்த நம்ம விட்டு வச்சுருக்குறோம்ல, இது எதுக்குன்னா இனிஷியலாக வந்து எலமெண்ட்ஸே இல்லை. ஃபஸ்ட்டு நீங்கள் இது பண்ண போகிறீங்க, அப்போனா ஃபஸ்ட்டு 10 இது பண்ண போகிறீங்க, எதுவுமே இல்லை. அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவீங்க, உங்கள் கோடிங் படி ரேராக 0 கொண்டு வந்துட்டு இந்த இடத்துல 10 எழுதுவீங்க. இப்போ என்ன ஆகும்னா, ஃப்ரண்ட் வந்து எப்போவுமே டீஃபால்ட்டாக -1 இருந்து 0 வந்துருந்துருக்கணும். அப்போ தான் நீங்கள் இந்த 10 டெலிட் பண்ணீங்க, இல்லை ஃபர்தராக க்யூவில் எலமெண்ட்ஸ் இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த 10 டெலிட் பண்ண ட்ரை பண்ணுறீங்கன்னா ஃப்ரண்ட்டு கரெக்டாக அந்த 0 இண்டெக்ஸை பாயிண்ட் பண்ணணும். அப்போ முதல்ல நீங்கள் இன்சர்ட் பண்ணும்போது க்யூவில் வந்து என்க்யூ பண்ணும்போது ஃப்ரண்ட்டை -1 0 தூக்கி வைக்க வேண்டியது ஒரு எக்ஸ்ட்ரா வேலை. ஸோ இதையும் சேர்த்து நீங்கள் பண்ணணும். அப்போ இஃப் ஃப்ரண்ட் இஸ் ஈக்குவல் டு ஈக்குவல் டு -1, ஃப்ரண்ட் +++ இல்லைனா ஃப்ரண்ட் ஈக்குவல் டு 0 அப்படிங்கிற ஒரு வேலை எப்போவுமே நீங்கள் எக்ஸ்ட்ரா பண்ணணும். ஸோ இப்போ கோடிங் எழுதலாம். ஸோ எல்ஸ் பாட்டில் இன்ட் ஐட்டம் ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து இன்புட் எழுதுறது, இன்புட் வாங்குறது. இன்ட் ஐட்டம், பிரிண்ட் ஆஃப் என்டர் ஐட்டம், ஸ்கேன் ஆஃப் பர்சன்டேஜ் டி ஆம்பர்சன் ஐட்டம். ஸோ இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா உங்களால் இன்புட்டாக ஐட்டம் அப்படிங்கிற ஒரு வேல்யூவை நீங்கள் கெட் பண்ணியாச்சு. இப்போ ஒரு வேலை இப்போ தான் ஃபஸ்ட்டு நீங்கள் இது பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் -1 இருந்துச்சுன்னா அதை 0 ஆக்க வேண்டியது உங்களோட வேலை. ஸோ இஃப் ஃப்ரண்ட் இஸ் ஈக்குவல் டு ஈக்குவல் டு -1, ஃப்ரண்ட் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இந்த வேலையை முடிச்சிட்டேன். இப்போ நார்மலாக என்ன பண்ணுறேன், ரேரை இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன். ரேரை எதை பாயிண்ட் பண்ணிகிட்ருக்கோ அதை இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் க்யூ ஆஃப் ரேரில் என்னோடய ஐட்டமை பிளேஸ் பண்ணுறேன். ஸோ ரேர் +++ க்யூ ஆஃப் ரேர் இஸ் ஈக்குவல் டு ஐட்டம். ஸோ என்னோடய கோடிங் ஃபார் என்க்யூ முடிஞ்சிச்சு. அடுத்தது டிக்யூ. ஸோ இப்போ டிக்யூ பண்ணனாலே நம்ம என்ன பண்ணணும், முதல்ல
உள்ளே எலமெண்ட்ஸ் ப்ரெசண்ட் ஆயிருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணணும். அண்டர் ஃப்ளோ கண்டிஷன் இல்லாமல் இருக்கா அப்படின்னு செக் பண்ணணும். அப்போ அண்டர் ஃப்ளோ கண்டிஷன் ஆல்ரெடி பார்த்தது என்னது, இஃப் ஃப்ரண்ட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் ஆர் ஃப்ரண்ட் இஸ் கிரேட்டர் தென் ரேர். ஸோ இந்த ரெண்டு கண்டிஷனில் எந்த கண்டிஷன் மீட் ஆனாலும் உங்களால் டிக்யூ பண்ண முடியாது. ஸோ அதை ஃபஸ்ட் எழுதிடணும், ஃப்ரண்ட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் ஆர் ஃப்ரண்ட் இஸ் கிரேட்டர் தென் ரேர், பிரிண்ட் ஆஃப் கியூ இஸ் எம்டி, யூ கேனாட் பெர்ஃபார்ம் டிக்யூ. எல்ஸ்பாட்டில் தான் உங்களோட டிக்யூட கோடிங்னு எழுதணும். ஸோ டிக்யூ பண்ணுறது ரொம்ப சிம்பிள், ஃப்ரண்ட் என்ன பண்ணணும் இன்க்ரிமெண்ட் பண்ணாங்கனாலே உங்களுக்கு டிக்யூ முடிஞ்சிடும். ஸோ டிக்யூ பண் இந்த எலமெண்ட்டை தான் நான் டிக்யூ பண்ணியிருக்கிறேன்னு யூசர்கிட்ட காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ ஃபஸ்ட்டு ஐட்டம்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிவிட்டு ஐட்டம் இஸ் ஈக்குவல் டு கியூ ஆஃப் ஃப்ரண்ட் அப்படின்னு போடுறேன். போட்டு ஃப்ரண்ட் ப்ளஸ் ப்ளஸ், நீங்கள் ஃப்ரண்ட்டை இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு ஆக்சுவலாக இது வந்து ஃப்ரண்ட் பாயிண்ட் பண்ணுறது தான் உங்களுக்கு க்யூ, அதுலேருந்து தான் க்யூ ஆரம்பிக்குன்னு அர்த்தம். அதுக்கு முன்னாடி இருக்கிறது வந்து டென்னுங்கிறது இப்போ கார்பேஜ் வேல்யூவாக மாறிடும், அது டெலிட் ஆகாது, அது வந்து ஒரு கார்பேஜ் வேல்யூவாக அதே இடத்துல தான் ஸ்டே ஆகும். பட் உங்களால் இந்த க்யூவோட கோடிங்ஸை வச்சு இதை ரீச் பண்ண முடியாது. ஸோ அப்படி தான் நம்ம வந்து டிக்யூ பண்ணுறோம் அரே இம்ப்ளிமெண்டேஷனில். ஸோ ஃப்ரண்ட் ப்ளஸ் ப்ளஸ்னு போட்டிங்கன்னா இங்கேருந்து இங்கே வந்து ரீச் ஆயிரும். இப்போ டிக்யூட் ஐட்டம் இஸ் ஐட்டம் அப்படின்னு நீங்கள் ப்ரிண்ட் பண்ணி காமிச்சிடலாம். ஸோ இதுதான் டிக்யூ. லாஸ்ட் ஏரிட்டி டிஸ்பிளே ஆர் ட்ராவர்ஸா. ஸோ டிஸ்பிளே ஆர் ட்ராவர்ஸ் வந்து எங்கே ஆரம்பிக்கணும் ஃப்ரண்ட்டில், எங்கே முடிக்கணும் ரேரில். அப்போ ஆரம்பிக்கிற இடமும் முடிக்கிற இடமும் தெரிஞ்சிருச்சு. என்ன பண்ணணும், ஒரு ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிற இடத்துல நான் ஒரு இண்டெக்ஸ் பாயிண்ட்டை வச்சுக்கிறேன், ஒவ்வொரு டைமும் இண்டெக்ஸ் பாயிண்ட்டை மூவ் பண்ணுறேன் ப்ரிண்ட் பண்ணுறேன், மூவ் பண்ணுறேன் ப்ரிண்ட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு வந்து ஆரம்பிக்கிற இடம் தெரியுது, முடிக்கிற இடம் தெரியுது, ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு ஜம்ப் இன்க்ரிமெண்ட் தேவைப்படுது. ஸோ இது மூணும் இருக்கிற மாதிரி திரும்ப திரும்ப செய்கிறதுக்கு நீங்கள் என்ன யூஸ் பண்ணிக்கலாம், ஃபார் லூப் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ ஃபார் ஐன்னு ஒரு இண்டெக்ஸ் பாயிண்டர் வச்சுக்கிறேன். ஸோ அதை எங்கே ஸ்டார்ட் பண்ணுறேன், ஃப்ரண்ட்டில். எங்கே முடிக்கிறேன், ரேரில். ஸோ ஐ இஸ் ஈக்குவல் டு ஃப்ரண்ட், ஐ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ரேர், ஐ ப்ளஸ் ப்ளஸ். எவ்ரி டைம் ஒரு ஒரு தடவை ப்ளஸ் பண்ணுறேன். நான் என்ன பண்ணுறேன், ஃப்ரண்ட் இஸ் ஈக்குவல் டு என்ன பண்ணுறேன், ப்ரிண்ட் பர்சன்டேஜ் டி க்யூ ஆஃப் ஐ. ஸோ க்யூ ஆஃப் ஐ ப்ரிண்ட் பண்ணனா ஐ எதை பாயிண்ட் பண்ணியிருக்கிறோம் அதோட வேல்யூ என்ன ஸ்டோர் ஆயிருக்கு, எலமெண்ட் ஸ்டோர் ஆயிருக்கு அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக ப்ரிண்ட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி டேப் வந்து ஜஸ்ட் ஸ்பேஸ் விடுறதுக்காக நான் அது பண்ணுறேன். ஜஸ்ட் இந்த ரெண்டு லைன் எழுதுனீங்கனாலே உங்களுக்கு டிஸ்பிளே ஆர் ட்ராவர்ஸ் முடிஞ்சிடும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம லீனியர் க்யூவை எப்படி லிங்க்ட் இம்ப்ளிமெண்டேஷன் மூலமா இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட ஜூனியர்ஸோடையும் ஃப்ரெண்ட்ஸோடையும் கண்டிப்பாக அதை ஷேர் பண்ணுங்கள். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் டு ஈஸி டுடோரியல்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.